நம்மளோட ஃபோட்டோ இல்லைனா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வரைகிறவங்கிட்ட கொடுத்தா 500 400 ருபீஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளான ஒரே கிளிக்கில் நம்மளோட நார்மல் ஃபோட்டோவை வந்து பென்சிலில் வரைஞ்ச மாதிரி பென்சில் ஆட்டை கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக இருந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் நம்ம எண்டிங் வர போடுவோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிற ஆப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த எடிட்டிங் பண்ணலாம் தெரிஞ்சிக்கலாம். ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட பேர் வந்து வோய்லா. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கீழே வரும்போது நமக்கு வந்து மை ஸ்கெச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மை ஸ்கெச் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோவுமே வரும். நான் இப்போ வந்து ரெஃபரன்ஸாக வந்து என்னோட ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு இந்த மேல இடத்துல கேலரின்னு இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபோல்டருமே வரும். உங்கள் ஃபோனில் என்னென்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு வரும். ஓபியஸ்லி வந்து அடோப் லைட் ரூம் நான் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் ஒரு என்னோட ஆல்ரெடி நான் ஒரு கேமராவில் எடுத்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து அப்கிரேட் டு ப்ரோ அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ வந்து அப்படியே லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இப்போ கொஞ்சம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெட்டு கண்டிப்பாக வேணும். நீங்கள் அந்த அப்கிரேட் ஆகும்போது இந்த மாதிரி விளம்பரம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஒன்றுமே மைண்ட் பண்ண வேணாம், உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி இன்டூ மார்க் வந்துடும். ஜஸ்ட்டு அப்படி நீங்கள் இன்டூ மார்க் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அது கேன்சல் ஆயிரும். மறுபடியும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா கேன்சல் ஆயிரும். ரீசெண்டாக போட்ட ஃபேண்டசி எடிட்டிங் வந்து நிறைய பேருக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களுக்கும் இதே மாதிரி இன்டூ மார்க் இருக்கும். அதை நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேலே அந்த மூலையில் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து ஃபுல்லாகவே வந்து எடிட் ஆகிடுச்சு. அது எப்படி ஒரே செகண்டில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து உங்களுக்கு எதாவது கரெக்ஷன் பண்ணணும், இல்லை பேக்ரவுண்ட் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எரேசர் டூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் பெயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ என்னோடய பேக்ரவுண்ட் வெள்ளையாக இருந்தனால வெள்ளை கலரில் வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து என்ன டிசைனில் இருக்குதோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி வரும். ஸோ இப்போ வந்து நான் அண்டு கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்டிகுலரான இந்த ஸ்பேஸ் எல்லாம் எரேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எரேசர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலே போதும். இந்த மேலே இருக்கிற ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறத அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் சேவ் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. இப்படி வந்து கேட்கும், நீங்கள் ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணி விட்டிங்கன்னா போதும், சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 3-4 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். இதில் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு சேவ் ஆயிரும். இந்த வோய்லா அப்படின்றது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்ற வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்னாப்சீட் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க ஓப்பன் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து இதில் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபைல்ஸ் வரும், இமேஜ் அப்படின்றதுல வாயிலா அப்படின்ற ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு டூல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி அதில் வந்து ஹீலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஹீலிங் அப்படின்னு இருக்குது. அப்போ ஹீலிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதை கை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆயிரும். அப்புறம் இந்த இடத்துல சின்ன சின்ன மார்க் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஹீல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுவும் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி விட்டுட்டு டிக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, அந்த ஒரு ரியாலிட்டி ஃபீல் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி இதில் வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு இதில் இருக்கிற ஷார்ப்பனிங்கையும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நீ இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரிஜினலாக பென்சிலில் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அது ஒரிஜினலாகவே பென்சிலில் வரைஞ்சதுன்னு நம்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு கரெக்ஷன் ஏதாவது வேணும், பேக்ரவுண்ட்லாம் மாற்றினா நீங்கள் பிக்சட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். அப்புறம் இதை வந்து எப்படி ஷேர் பண்ணுறது, ஹெச்டியாக ஷேர் பண்ணது அப்படின்னா கீழே இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி சேவ் கொடுக்காதீங்க, அதுக்கு பதில் இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை அப்படியே கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆப்பில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஃபோட்டோ கொடுத்தாலும் அது வந்து இந்த ஃபேஸ் கட், அதாவது இந்த பாடியிலேருந்து இந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து அது வந்து ட்ரா பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் ஃபுல் ஃபோட்டோ கொடுக்கும்போது ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகி வரணும், இல்லை பென்சிலில் வரைஞ்ச மாதிரி பென்சில் ட்ராயிங்காக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சூப்பராகவே போட்டுருவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் பழைய வீடியோ நிறையா போட்டிருக்கிறேன், அதெல்லாம் அப்படியே செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.